கைஸ், ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டை முடிக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிடுதுப்பா. எஸ், ஃபைனலி இன்ஜினியரிங் வந்து கிளியர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வெளியே வந்தாச்சு. கிளியர் பண்ணிட்டு வந்தவுடனே ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை தூக்கிட்டு லடாக் போகிறது மட்டும்தான். இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது. இப்போ ரெண்டு வண்டியில் யார் யார் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் பிளானில் பார்ப்பீங்க. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை க்ளீன் பண்ணிட்டு வண்டியை பேக் பண்ணிடுவோம். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லடாக்கு போகிறதுக்கான சார்ஜஸ், ஸ்கிப்பிங் சார்ஜஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம் வாங்க. கைஸ், ரொம்ப தூரம் வண்டியை பார்சல் பண்ணுறீங்க, லைக் டெல்லி, அதுக்கு மேலே காஷ்மீர், அதுக்கு மேலே சண்டிகர், அந்த மாதிரி நீங்கள் பார்சல் பண்ணுறீங்க அப்படின்னா தி பெஸ்ட்டு பிளேஸ் சென்னை வந்துடுங்க. சென்னை சென்ட்ரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பிளாட்ஃபார்ம், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 16 ட்ரெயின் நிற்கும். அந்த ஒவ்வொரு ட்ரெயினும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது சென்னை சென்ட்ரல் தான் கைஸ் பெஸ்ட்டு, சென்னைக்கே போங்க. கைஸ், இப்போ வந்து சென்னை சென்ட்ரல் பார்சல் ஆஃபீஸ் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RS 200, ஐ மீன் ரெண்டு RS-க்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். அண்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட RC ஜெராக்ஸு, அப்புறமேட்டு வண்டியோட ஓனரோட, ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு இருக்கும்ல, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏதோ ஒன்று, அதுவே போதும் ஒரு பைக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பில்லிங் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2500 வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு பெட்ரோல் ட்ரைவ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு வண்டிக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கைஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 5000 ஆகுது, 5500 அந்த மாதிரி முன்ன பின்ன ஆகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5200 ஆச்சு. இப்போ நீங்களே கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு வண்டி அனுப்புறதுக்கு 5200. அது இல்லாமல் நீங்கள் பேக் பண்ணும்போது கிட்ட இருந்து நல்லா பேக் பண்ணி கொடுங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லேருந்து, ஐ மீன் வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் எல்லாமே எடுக்கிறாங்க. ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி செல்ஃப் எடுத்தால் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேக் பண்ணிடுறாங்க, எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நான் காமிச்சிடறேன், நீங்கள் பாருங்கள். உள்ளெல்லாம் இது இருக்குண்ணா, சுத்தமாக இருக்காதியா பைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை பேக் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூலெல்லாம் ட்ரைல் பண்ணிடணும், அதுக்கப்புறமேட்டு அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மிரர், வண்டியோட மிரரை கழட்டிடுங்க, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வைசரம் கழட்டிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும்போது சம்பவம் பண்ணிடுவாங்க. இப்போது இது சம்பவம் ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வைசரை கழட்டிடுங்க, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கழட்டிடுங்க, மற்றபடி வண்டிக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஒர்த்து நினைக்கிறேன், 600 பண்ணுறாங்க, பட் அது நார்மலாக இருக்கும். இப்போ அந்த 1000 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பபுள் போட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக பாஞ்ச் போட்டு எதுவுமே உடையாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக பண்ணி தருவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பேக் பண்ணுங்கள், வண்டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வண்டிலாம் படப்படன்னு உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாஞ்ச் போடுங்க, காசுக்காக அந்த 400 பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாஞ்ச் போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள், சரியா? நம்பர் தெரியணுமா வண்டி இது நம்பர்? ஆமா.
பைஸ் முக்கியமாக வந்து ஆர்எஸோட சைடு ஃபேரிங்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். அது வந்து பட்டுன்னு உடஞ்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸோட சைடு ஃபேரிங்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஞ்செல்லாம் கொடுத்து அடிப்படாத மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா சும்மா அந்த சின்ன சின்ன கீரெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்ச் கண்டிப்பாக ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கண்டிப்பாக வைக்கணும். ஆர்எஸ்க்கு வைக்கலன்னா கண்டிப்பாக வைக்க சொல்லுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்எஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபேட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைடு ஃபேரிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு வச்சுருங்க. மிஸ் ஆச்சு அப்படின்னா உடஞ்சிரும் டப்புன்னு. ஓகேவா? பாய்ஸ் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு, ஆர்எஸோட ஃப்ரண்ட்டு பார்ட்டு. நீங்கள் சண்டை போட்டாச்சும் சரி, பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி வாங்கியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சை ஃபுல்லாக லோட் பண்ணி கொட்டிடுங்க. கிட்டத்தட்ட வைசரோடு வைக்கிறீங்க அப்படின்னா பாஞ்ச் ஃபுல்லாக ஒன்றும் இந்த பாஞ்சால் தான், ஐ மீன் இந்த தெர்மாகோலால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாகவே நிற்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்கி வண்டி மேலே போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம இந்தியன் ரயில்வேஸை குறைய சொல்ல முடியாது. அவங்க திட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டுக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம வண்டி நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் டீல் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பாஞ்ச் இருக்கு சொல்லு பார்த்தீங்களா, அந்த பாஞ்சை வந்து முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்கியாச்சும் என்ன ஒரு 15 ரூபாய் என்னமோ வரும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக கடையில் வாங்கியாச்சும் ஃபுல்லாக போட்டு நிரப்பிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் ஃபேரிங் அப்படிங்கிறது சுத்தமாக அடி வாங்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபேரிங்லாம் அடி வாங்கிச்சு அப்படின்னா நம்மளால அங்கே போய் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வச்சுருங்க. ஓகேவா? அந்த இதுதான் மூலிகை ஒன்று அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான் பைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை தூக்கிட்டு வந்து இப்போ வந்து பேக்கிங் பண்ணுவோம். இந்த பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், இல்லைன்னா வண்டி கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் உடஞ்சி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண பேக்கிங் அப்படியே இந்த வீடியோ கொண்டு போய் பேக் பண்ணுறவங்கிட்ட கொடுத்துட்டு இதே மாதிரியே பண்ணித்தாங்கன்னா காசு கூட அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்கிங் பண்ணிடுங்க. மிஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாம் உடஞ்சிரும். அதே மாதிரி பெட்ரோல் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் அடிச்சு வந்துருங்க. ஓகேவா? ரொம்ப அதிகமாக அடிக்காதீங்க. இப்போ வந்து அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பெட்ரோல் கழட்டி விட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸ் தான், வேற எதுவும் கிடையாது. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க பாருங்க, பாக்காதவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே மெயின் மேட்டருக்கு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம கடமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு சொருக போகிறோம். அங்கே மேலே தான் கொஞ்சம் பஞ்சு இல்லாத மாதிரி இருந்தது, பார்த்தா அங்கேயே வச்சிட்டாங்க. அந்த அண்ணா இந்த பக்கம் சைட்லேயே வச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையுமே பாஞ்சு வச்சிட்டாங்க. இந்த வண்டியில் வந்து ஸ்க்ராச் கார்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சைடு ஃபேரிங்ஸ் அந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆர்எஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் வேறு வழி கிடையாது. ஆர்எஸ்க்கும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிப்பிங்க்லாம் செம ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து பாஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுருணும். அவங்க அந்த அண்ணாவே பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டு இவ்வளோ பாஞ்சு ஃப்ரண்ட்டில் இருக்கணும், ஏன்னா மூட்டை கீத்துக்கு போட்டாங்க அப்படின்னா அடி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக கொண்டு போகணும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் மெயின் பார்ட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பைக்கை ஸ்கிப் பண்ணுங்கள். மிஸ் ஆச்சு அப்படின்னா மேலக்கூடிய ஃபேரிங்ஸ்லாம் உடஞ்சிரும், பார்த்து இருந்துக்கோங்க. 100 ரூபீஸ் கொடுறா தலைவர் எப்படிங்கம்மா? கேட்டவொடனே இப்போ நான் முன்னெல்லாம் இங்கே யாரும் போட மாட்டாங்க,
ஆனால் முன்னாடி நல்லா பஞ்சு போடணும். இங்கே பாரு எப்படி கட்டிக்கிறது, அவ்வளோ பஞ்சு அள்ளி போட்டார். மச்சாண்டே மச்சாண்டே 100 ருபீஸ் அமௌண்ட் கூட பைஸ். இதுதான் மெயின் பார்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய ரெடி பண்ண வண்டியெல்லாம் கொண்டு போய் அங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சைன் மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டு வந்துட வேண்டிதான். சைன் போட்டார் அப்படின்னா உங்கள் வண்டிக்கு என்ன ஆச்சுனாலும் அவர் தான் பொறுப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அனுப்புறதுங்கிறது அவரோட முதல் ப்ரையாரிட்டி. ஸோ நீங்கள் வந்து வண்டி அவர்கிட்ட சைன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நாம் பாட்டு கிளம்பி ரூமுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு, ஐ மீன் சாரி 10 மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போகலாம். ஓகே கைஸ், எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேண்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. ஃபைனலி வந்து சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயாச்சு. இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு ஜேர்னரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தனியாக போகிறவன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேராக போகிறோம். இப்போ வந்து எங்கள் லைஃப்பில் எந்த ஒரு அசபாதமும் நடக்கக்கூடாது. நடந்தது அப்படின்னா அங்கே லாங்குவேஜ் தெரியாது, என்ன பிரச்சனை எப்படி தீர்க்கணும் எதுவுமே தெரியாது. எஃப் நாங்கள் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 21, 22, 23. நான் 23யா சார், 22வா, என் கூட இவன் வந்து பார்த்தீங்கன்னா 23, அவன் இருக்கவன் 21. இப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்க, மிகப்பெரிய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷெட்யூல் போட்டாங்க, கிட்டத்தட்ட 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகுது தமிழ்நாடு அதிவிரைவு வண்டி. கிட்டத்தட்ட 10 மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பசங்க சரக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டானுங்க, மிஸ் ஆகிட்டான் கடைசி டைமில். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:00, இன்னும் 1 மணி நேரத்தில் அவங்க வரணும். அவங்களை வர வைக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத், அவனும் நான் மட்டும் தான் இருப்போம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் டீ டோட்டலில் சரக்கடிக்க மாட்டோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே டைமிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெயின் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புறதா நம்மள முத வேலை. தமிழ்நாடு அதிர்வு 10 மணின்ட்டு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குடிகாரங்களை கூப்பிட்டு போகக்கூடாது எல்லாம் ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னடா, டைம் எங்கே, டைம் அங்கே போட்டிருக்கு, டைம் என்னடா 9:07, 9:07. அப்போ யோசிச்சுப்பார். ஸோ ராமா, இந்த குடிகாரனை கூப்பிட்டு போனாவே தான் பிரச்சனை, சொன்னால் கேட்கவும் மாட்டேறாங்க. டைம் ஆச்சுடா கிளம்பிடுவோண்டா அப்படின்னா நீங்கள் போங்கடா நான் வரேன்டா அப்படிங்கிறானுங்க. திஸ் இஸ் லைஃப் ப்ரோ. இங்கெல்லாம் லக்கேஜ்லாம் போய் எப்படி தீட்டு போகிறோம், பாப்பா வந்துடுவாங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், நாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கெல்லாம் கிளம்புறதுக்கான ஏற்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து இந்தியன் ரயில்வேலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எப்பவும் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஆகுது, சென்னையில் 5000 ரூபா ஆகுது. அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம், அதர் ஜங்ஷன் ஐ மீன் அதர் ஸ்டேட்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கலாம். பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அனுப்புறதுக்கு 1000 ரூபா தான் ஆகுது. இப்போ அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எல்லாமே கரெக்டாக நேம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசு, ரெண்டாவது நேம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர். எங்கே போகுதுன்னா மெட்ராஸ் டூ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜாத் நிசாமுதீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளம்புது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்லேருந்து டைமிங்லேருந்து எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் இந்த மாதிரி கரெக்டான பில் வச்சு சொல்கிறது அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறல்ல. ஸோ எனக்கான கிரெடிட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, மச்சான் இப்படி தான் நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு பிளான் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு நீங்களாக பிளான் பண்ணிட்டு நீங்களாக குட்டியாக போயிட்டு வாங்க. இது வந்து ரொம்ப தூரம், ஐ மீன் ஒரு 22 வயசு பசங்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப தூரம், அதுவும் பைக்கை வந்து பத்திரமா கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க். பண்ணி தான் பார்ப்போமே லைஃப்பில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. அது அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் போகிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன் அது தப்புன்னு தெரியும், பட் ரிஸ்க் எடுப்போம் பார்க்கலாம். ஒரே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பழகணுங்க. வேறு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தே நாங்கள் இருக்கவே மாட்டோம், எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனே வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வர பசங்க நாங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அவங்க வந்து எப்படிலாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்தியன் ரயில்வேஸ் ஃபுல்லாகவே செக் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குடிகாரன் குடிக்க போனானுங்களா, அவனுக்கு இன்னும் வரல. அவனுக்கு குடிகாரன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிட்றது மற்றபடி எதுவும் கிடையாது, நீங்களும் அப்படி கூப்பிடாதீங்க.
நீங்க சண்டைக்கு வந்துருவேன். பையா தோ பைக் சேம் டைம் ஆ தோ பைக் சேம் டைம் ஓகே ஓகே பையா. டேய் அவனை ஃபோன் பண்ணி வர சொல்றா பையா. ஹேண்டில் வித் கேர் பையா, ஹேண்டில் வித் கேர். யுவர் நேம் பையா? வாட் ஜுனேட். ஜுனேட் ஜுனேட் தேங்க் யூ பையா. ஃபைனலி நாம் கிளம்ப போகிற ட்ரெயின் வந்துருச்சு. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளுடைய தமிழ்நாடு விட்டு ரொம்ப தூரம் போக போகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். அண்டு இதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு போவான், காசு இல்லாதவன் படியில் போவான். இப்போது நடக்கிறதெல்லாம் ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எங்கள் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லே தான் இருந்தது. நாங்களும் படிக்கிறது தான் நின்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எங்களால் முடியல, காட் ரொம்ப தூரம் போகணும், தயவு செஞ்சு ஒரே ஒரு டிக்கெட்டாச்சும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி சோகத்தோடு கிளம்பும் போது டிங்னு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அது என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சது, நாலு பேர்த்தில் மூணு பேர்த்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜெர்னியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். யா சின்ன பசங்களாக ரொம்ப 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 தூரம் போகிறோன்னு தெரிஞ்சுது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.